சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் மட்டும் கொண்டு வாங்க கையெழுத்து போட்டுறேன் எஸ் சார் என்ன மிஸ் நட்ராஜ் ரொம்ப முக்கியமான லெட்டர்ஸ் மட்டும் கொண்டு வாங்கன்ற நீங்க போய் மூடி விட்டு வந்துங்க இது எல்லாமே முக்கியமான லெட்டர்ஸ் தான் சார் என்ன இது எஸ்டேட் சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ் மில் சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் நீ போய் ஆல் ரைட் ஆல் கெட் தென் கெட் சரி 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 பரவர வீட்டே ஆபீஸ் ஆயிட்டீங்க என்ன மிஸ்டர் பார்ட்னர் எஸ் பார்ட்னர் उपाद லட்சணமா குழந்தை குட்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ஆனந்த மாதிரி இருக்கிறது ஆமா இல்ல எனக்கே அந்த சான்ஸ் கிடையாது பேசிங்கன்றேன் இது நாளைக்கு கோர்ட்ல தாக்கல் ஆக வேண்டிய மேட்டர் வேண்டாயா தாக்கல் ஆக வேண்டாம் ஆல் ரைட் ஒரு லட்சணமா லாஸ் வச்சுமே என்ன இப்போ காலேஜ் போக வேண்டிய பசங்க எனக்காக சாப்பிட உட்கார்ந்துறாங்க சொல்றேன் மிஸ் நட்ராஜ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் देम எஸ் சார் டிஸ்கஸ்டிங் என்னம்மா புக்ஸ்ல கிளம்பட ஆமா உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பா அவ காலேஜ் போக வேண்டாமா ஆ போணும் போணும் சாப்பிடலமா நீங்க இல்லாம நான் சாப்பிடுவேனாப்பா கேட்டியா கேட்டியா நீ யாரா சரி போடு போடு வா வா சாப்பிடு ஆமா உங்க அண்ணங்க வீணை டேய் கண்ணா கண்ணா இதோ வந்துட்டேன் பா என்னம்மா உங்க அண்ணா பக்கத்துல ஒரே பைத்தியமா இருக்கா அண்ணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஆமாங்க என்னப்பா இது முந்தா நாள் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா அப்படியே என்னம்மா அண்ணத்தை ரெண்டு நாள் பார்க்கலனா வருஷ கணக்கா பார்க்காத போல இருக்கு எனக்கு ஆமாங்க எனக்கு கூட அப்படிதான் கண்மணி சாயங்கால அண்ணத்தை கூட்டிட்டு வா ஆமாமா நான் சொன்னதா சொல்லி கூட்டி வா சரி பாருங்க நான் சொன்னாலே அவ வருவா நான் சொன்னதா அவ சொல்லி அவளை கூட்டிட்டு வா சரிம்மா உங்க அம்மா சொன்னதாவே சொல்லி கூட்டி வாயா அந்த அந்தஸ்து அவளுக்கே கிடைக்கட்டமே ஏம்மா இட்லி வைக்கற தோசை போடல சொல்ல கொண்டா போ कष्टिया ஆளில்லா சமயம் பார்த்து வந்த தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட என்னையா வேலன்னு தகராறு பண்ற கும்பரோட சேர்ந்து வந்தா ஏயா சேர்ந்து வந்து கழுத்து இருக்கறங்கற எப்படி தான் வருதுங்கற எப்ப தான் வருதுங்கற ஆஹா நீ மிரட்டத்தை பார்த்தா சமயக்காரி மாதிரி தெரியல வீட்டுக்காரி மாதிரி இருக்கு என்னது வீட்டுக்காரியா என்னது வீட்டுக்காரனா ஒரே அர்த்தம் தானா உனக்கு இஷ்டம் இல்லன்னா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு நினைச்சிட்டு போயேன் சரி வீட்டுக்காரி விஷயமா கொஞ்ச நேரம் சவகாசமா பேசுவோமா யா அங்க காலேஜுக்கு போற புள்ளங்க நான் காத்துக்கிட்டு சாப்பிடுறதுக்கு வீட்டுக்காரி பத்தி சவகாசமா பேசுறீங்களா மூஞ்சே பாரு எங்கம்மா தோசை காணோ என்ன பா போட்டு தான கொண்டு வரணும் இத வந்து நானா கேட்டா கண்மணி போடு தோசியா எனக்கு அந்த ஆசையே இல்லப்பா என்னம்மா இது நீ ஒண்ணுமே சாப்பிடல எனக்கு வேண்டாம் ஒண்ணு பிடிக்கலம்மா இப்ப இட்லி இது இப்ப தோசை இருக்கு எப்பா எனக்கு பசி ஐயோ வந்து இந்தம்மா இது ஒரு பழத்தியா சாப்பிடு வந்து கண்மணி வாடா எப்படி தப்பிச்சிட்டேன் தனிச்சி அப்பா சொன்னத மறந்துறாத பிரதர் அப்பா என்ன சொன்னாரு அண்ணத்தை கூப்பிட்டு வர சொன்னாரு ஓஹோ அண்ணத்தை கூட்டிட்டு வர சொன்னாரா கூப்பிட்டு பாக்குறேன் வந்தா வரட்டும் வரலன்னு இதுக்காக அவளை போய் தொங்கி கிடக்கும் ஐயோ தஞ்சி தஞ்சி என்ன அப்படி சொல்லி விட்டியே நான் உனக்கு அண்ணா மட்டுமா அடிமையா வேணும்னால ஐயோ சே 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 இப்பொழுது அண்ணைத்தை அழைத்து கொண்டு வர வேண்டும் ஆமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் எஸ்
அப்படி என்றால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். வா டெஃபினட்டா என்ன சொல்ற சொல்லு. மக்க பிடிச்சுடா. ஐயா மக்கு இப்படி பிடிச்சுடா. இப்படி பிடிச்சுடா. இப்ப யாரை கூட்டிட்டு வரணும்? அம்மா பை. அம்மா பை. அந்த பேரை சொல்லிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கறியா? உட்காரு. அம்மா. எந்திரி. அம்மா. உட்காரு. அம்மா. எந்திரி. அம்மா. எந்திரி. அம்மா. ஏ உட்கார்ந்த. அண்ணன் கூட்டிட்டு வர முடியாது. ஐயோ மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கே. இவ்வளவு செஞ்சேனா? அப்ப 100 குட்டி கண்ணம் போடு. வா. எந்திரி பார்த்தா பாவமா இருக்குது. அப்புறம் போயிட்டு வர. ஐயோ. என்னது? அது ட்ரை. Thank you. சரியா இருக்க? ரொம்ப சரியா இருக்கு. சரியா இருக்குன்னு நான் சொல்ல என்ன பிரயோஜனம்? சொல்ல வேண்டியவங்க சொன்னா தனி சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஏய் நல்லா இருக்கா? உனக்கு நல்லா இருக்கான்னு கேக்குற. என்ன என்ன நான் கேக்குறேன்? அம்மா காலேஜுக்கு போவாங்க. நீயே வந்துட்டியம்மா நினைச்சேன். நானும் அப்ப பிடிச்சு சொல்லிக்கிட்டாம இருக்கிறேன். என்னமோ இன்னைக்கே மெடல் வாங்க போற மாதிரி ஆடிக்கிட்டு நிக்கிற. மணி என்ன பத்தியோ? 9:30. கண்மணி சாரி கண்மணி, அதத்தான் போய் கட்டிட்டு வர சொன்ன. சரியா வரும் சும்மா இருக்கா? அம்மா ஒரு விஷயம் சொல்றேன்.
அப்படி நிக்கும் போது யாரோ ஒரு பணக்கார பொண்ணு வந்து கேவல ஒரு அநாத பிள்ளைக்கு பீஸ் கட்டுற மாதிரி கட்டி போகுதே அப்படின்னு பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏதாவது ஒண்ணு ஆகுமா இல்லையா? அதை ஆக விடலாமா? கூட பிறந்தவ இப்ப இல்லையா? இருக்கீங்க சார். அப்புறம் நீங்க அவ கூட பிறந்தவங்க. நான் அவ கூடவே இருக்கிறவன். அதனால அவளை எங்க குடும்பத்துல ஒருத்தியா நான் மட்டும் இல்ல சார். எங்க அம்மா அப்பா எல்லாருமே நினைச்சிருக்காங்க. நீங்க நினைச்சா நினைக்கிறதுனால அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல வர்றேன். வாடி நம்ம காலேஜ் போவோம். ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து சேர்ந்து சுத்துறாளுங்க, சேர்ந்து சேர்ந்து விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்கன்னு ஊரே கரிச்சு கொட்டுதம்மா. அடடட, அம்மா பிள்ளைங்க நல்லா ஊருக்கு பயந்தீங்க. நாங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னா? நான் அப்படி சொல்லுவேன்னா? இப்பதான் ரெண்டு உடம்பு ஒரு உயிரா சுத்துறீங்க. நாளைக்கு கல்யாண காட்சி ஆயிடுச்சுன்னா அப்ப ஒவ்வொருத்தையும் ஒருத்த வீட்டுக்கு போகணும் இல்ல? அப்ப என்னடிமா செய்றீங்க? அம்மாவுக்கு பிரமாதமான பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சு. இங்க வாங்க அம்மா. என்னம்மா? அம்மா இங்க வாங்க. ஒரு பாக்குறது இல்ல, ரெண்டு பேரும் கன்னியாவே போயிடுறோம். கமா அம்மா. அம்மா இப்ப பெருமூச்சு விடல, அது என்ன உடைங்கம்மா? ஒண்ணு இல்லப்பா, கண்மணிய பாக்குறப்போ என் மனசுல என்னென்னமோ கடந்து அடிச்சுக்குது. அடிச்சு கூடாதுமா, டமார்னு உடைக்கணும் விஷயத்த. உடைக்கிறத ஒருத்தருக்கும் பிடிக்கணும் சொல்றது. ஒரே மாதிரி நினைப்பு இருக்கிறதுனாலதான் ஒரே சமயத்துல ஒரே மாதிரி வார்த்தை வருது. என்னத்துல கூட ஒத்துமே அர்த்தம். ஆதாரம் சீக்கிரம் ஆகாரம். போடுறமா, போடு போடு. அண்ணா எவ்வளவு தழுக்கா கண்மணி காக்கா பிடிக்கிறான்னு பாத்தீங்களா? காக்காயா? காக்கா எங்க அக்கா அண்டன் காக்கா. அப்படி சொல்லுன்னு. ஏய், உங்களுக்கு ஏண்டி இந்த ஆத்திரம்? அண்ணமும் கண்மணியும் ஒருத்து மேல ஒருத்து உயிரே வச்சிருக்காளுங்க. அண்ணத்துக்காக கண்மணி உயிரும் கொடுப்பா. தெரியுமில்ல, பேசாம சாப்பிட்டு எழுந்திரிச்சு போங்கடி. ஏய், ரெண்டு பேரும் ஒரே இடையில சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? ரெண்டு பொண்ணுங்க ஒரு இலையில சாப்பிடுறதுல என்ன ருச்சி இருக்கு? அப்படின்னா? அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல ஒரு இவரும் இருக்கணும். எவரு? எவரோ ஒருத்தர் இருக்கணும். இதை எடுத்து அப்படி வச்சு இப்படி எடுத்து அப்படி தின்னா எவ்வளவு ருச்சியா இருக்குன்னு தெரியுமா? அடே பாவி, என்னடி சதா இப்படி கனவு கண்டுகிட்டு இருக்க? கனவா? நான் சொல்றது அத்தனையும் போக போக பாரு. ஆமா, என்ன பத்தி கேக்குறியே? நீ யாரையாவது உன் மனசுல நினைச்சிருக்கியா? ஏய், நம்ம வயசுல உள்ள பொண்ணுங்க யாராவது ஒருத்தர் நினைக்காது இருப்பாங்களா? யாரிடையாது சொல்ற? சொல்லிடுச்சி. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே சிந்தனை, இதே பேசுதான். நம்ம இருக்கிற இடம் காலேஜ், இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா பாடத்தப்படி. வா வா, ஆள பாரு ஆள. இந்த
கூட பாத்தியா எப்படி நல்லா தான் இருக்கு அது சரி வீட்ல இருக்கிற படவையே கட்டிறதுக்கு ஆள் இல்லையே கடையே வாரிக்கிட்டு வந்தீங்களே எதுக்காக அண்ணே சும்மா இரு நீ ஒண்ணு இன்னைக்கு அண்ணன் வரதுல்ல ஆமா ஆமா டேய் டேய் என்னடா வர உள்ள இல்ல பா வா பா குடி வந்துட்டா அண்ணன் வந்தாச்சு வா 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 உட்கார் உட்கார் ஏம்மா தன சரி வந்துகிட்டு இருந்தியே இப்ப ஏன் நிறுத்திட்ட இத பாரு இனிமே கண்மணி வந்து கூப்டாலோ கூப்டாட்டி போனாலோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீ வந்துட்டு போ ஆமா சொல்லிட்டேன் ஆமா அவ சொல்லிட்டா நான் உத்தரவு போட்டேன் அவ்வளவுதான் உண்டான் தீரணும் டேய் ஏடி நீ ஒண்ணு என்ன என்ன அம்மா கட்டி கட்டி எல்லாம் ஒரே தடவை குடுறீங்க என்ன எல்லாம் அவ காரணமா தான் வாங்குனது நான் வீட்டுக்கு போறப்ப அது குடுப்போம் சரி ஒன்னாவது கட்டி நான் பாக்க முதல்ல கட்டிடுமா இந்த இந்த அம்மா இத கட்டி இதெல்லாம் என்ன மைசா இருடா இருடா ஒரே வேண்டா நல்லா இருக்கு போமா கேட்டா சீர கேட்டா ना நீங்க படவே கட்டிட்டு வந்து நின்னே உன்னை பார்த்த உடனே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா அப்படியே உன்னை ஐயோ சச்சே நானும் சாகுறேன் டி நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் என்ன வேலை என்ன கண்மணி இதெல்லாம் உண்மையிலே எனக்கு அப்புறம் ஆகடி ஐயோ இப்ப நீ கூட பேச ஆரம்பிச்சிட்டல இனிமே நீ எங்கெங்கயோ போயிட்டு வந்துரு மணி ஆறாச்சு ஏய் சினிமா போமா சச்சே சினிமா நாடகம் டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாமா அப்போ கதை பேசுமா காதல் கதை ஆ கதையில என்ன இருக்கு ஏய் நிஜமாவே நடக்க போற கதைய பத்தி பேசுவோம் அது ஆசை வரும்போது என்ன பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்கு வர்ற அப்ப நானும் இல்ல எங்க அம்மாவும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல எங்க அண்ணனும் தவற இருக்கு இருக்கு எங்க அண்ணன் என்னையே தனியா சந்திக்கிறேன் ஐயோ ஏய் ஏய் எங்க அண்ணன்கிட்ட என்னடி பேசுவே ஐயோ ஏய் அவர்கிட்ட என்ன பேசுவேன்னு கேட்டா எம்மேல விழுகிறடி கழுத என்ன கண்மணி அந்த மாத நேரத்துல பேசவ வரும் அப்ப பாடுவ வரும் ஆமா பாடு வருமா ஏய் ஒரு பாட்டு பாடுடி பாடு பாடு சீக்கிரம் பாடு உன்னை வெச்சிட்ட பின்ன ஏய் ஏய் சரி தொலைக்கற இங்க பாரு நீ வெக்கப்படாம இருக்கணும் நான் ஒளிஞ்சு நின்னு வெச்ச கண்ணு வாங்காம உன்னையே உருன்னு பாத்துக்கிட்டு இருப்பேன் பாரு பாக்குற சொர்ணமே மின்னாமல் மின்னும்
Thank you.
கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டவ
உட்கார் சொல்றேன் விடுங்க அண்ணா உட்கார் என்னங்க நீங்க இதுக்கு தான் ஆமா என்ன ஆமா ஆமா கண்ணன் மனல்லே நீ எந்த கண்ணன் எந்த கண்ணன் கேட்டா சொல்லு என்னங்க நீங்க இதுக்கு தான் ஆமா என்ன ஆமா சொல்றியா இல்லையா எந்த கண்ணன் இந்த கண்ணன் தான் இப்படி வா வழிக்கு ஆமா தூத்தி நகர முரசு சாட்டுவியா நீ प्रमाण अन्ने नल्ला रुक नी सही रहते रुम्बा रुम्बा नल्ला रुक कन्मनी நீ ஒண்ணும் வித்தியாசமா பேசாதே நீ படுத்த பிள்ளையா இவ ஏழை விட்டு பொண்ணு இல்ல வயசுக்கு வந்த பொண்ணு இல்ல நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணு இல்ல இந்த திருட்டு தனமான திருவிளையாடலுக்காக தா இவளைய அழைச்சிட்டு வர சொல்லி என்ன அவ்வளவு தூரம் வற்புறுத்துறியா அது வந்து கண்மணி முதல்ல இந்த இடத்து விட்டு வெளிய போ நீ நினைக்கிற மாதிரி மரியாதைய இப்ப போக போறியா இல்ல அப்பாவை கூப்பிடட்டுமா पणकार श्रम பணக்கார வீட்டு சம்பந்தங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க நினைச்சுக்க அப்ப எங்கடி போவும் அந்தஸ்தம் பணமோ சரி
பணத்தை விடு கோடி கோடியா கொட்டி கொடுத்தான அண்ணத்தை போல ஒரு அழகான முகத்தை கொணர முடியுமா அது கிறுக்கி வச்சு பேசுறீங்களே இந்த உலகத்திலே இல்லாத அழகா போகும் உலகத்திலே இருக்காளோ இல்லையோ உன் பிள்ளைக்கு மட்டும் பொருத்தமா இருக்காளோ இல்லையா ஏன்னு பேசாம இருக்க இல்ல அந்த ஒரு இடத்தை நினைக்கிறப்ப தானே ஒண்ணுமே பேச முடியல கல்யாணத்துக்கு அந்த ஒரு இடம் தாண்டியமா சும்மா வைரக்கல் ஜோடியாட்ட அந்த ரெண்டு பேரை அப்படியே கல்யாண குரல்ல நிக்க வச்சு பார்த்தோம்னா ஆஹா நமக்கு ஒரு 10 வருஷம் வயசு கம்மியாயிடும் ஆளு விடு कई सरिया நாங்க போனதுக்கு அப்புறம் அதகான இதகான ஏதாவது நீங்க கிட்ட தாரார் பண்ணீங்க அதுக்கு நாங்க பொறுப்பாளி இல்ல ஏன்னா எந்த விஷயத்தையும் தமாறு உடைச்சறோம் அதுதான் நல்லது விஷயத்தை ரெண்டா உடைக்க வேண்டியதான் நீங்க இப்படி விஷயத்தோட சதர அடிக்க கூடாதமா அடே நிக்கறீங்களே உட்காருங்க பா உட்காருங்க எல்லாரும் சௌக்கியமாரே போ எல்லாம் நல்லா இருக்கம்மா ஆனா எங்க அண்ணனுக்கு தான் என்னமா உன் அண்ணனுக்கு நீங்க உட்காருங்க நிக்கறீங்களே உட்காருங்க என்னத்தம்மா சொல்றது கொஞ்ச நாளா மூளையே சரியில்லை சரியான நேரத்துக்கு தூக்கம் கிடையாது சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது நம்ம ஒண்ணு கேட்டா அவரு ஒண்ணு சொல்றாரு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியலம்மா அய்யய்யோ பெரிய டாக்டர் கிட்ட காட்டிருக்கானேமா ஐயோ இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட எல்லாத்துட்டையும் காட்டியாச்சு எல்லாரும் கை விட்ட கேசா போச்சும்மா அய்யய்யோ ஏமா நீங்க ஏதோ அந்த செய்முறை கைமுறை வைத்தியம் எல்லாம் செய்வீங்களாமே அய்யய்யோ நான் ஏதோ தலைவலி கால்வலிக்குன்னு ஏதாவது செய்து பார்ப்பேன் மருந்துல என்னமா இருக்கு எல்லாம் கைராசி நம்பிக்கையும் தான் வேணும் உங்க கையில ஏதாவது ஒன்னு கொடுத்து பாருங்க நான் என்னத்தம்மா குடுக்கறது அட இந்த பாலம் பழத்தையாவது கொடுத்து பாருங்களே பாலம் பழமா சரி என்னால கட்டிச்சுன்னு வேண்டாமா இன்னைக்கே கூப்பிட்டு கொடுத்துறேன் எங்க அண்ணனுக்கு மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லம்மா எங்க அண்ணன் பக்கத்துல அண்ணத்தையும் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் தங்க கிண்ணத்துல பாலம் பழமும் கொடுக்கணும்னு சொல்ல வர பாலம் பழமும் கல்யாணமான பொண்ணும் பிள்ளைகளே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இவ்வளவு நேரமா அவ என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க அண்ணத்துக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்க தான் நாங்க வந்திருக்கோம் அம்மா 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 ஏண்டா ஏ பாங்க ஏ அவங்க என்ன பேசி வராங்கன்னு புரியதா உனக்கு டேடே நம்ம அண்ணத்துக்கு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறாங்கடா கல்யாணமே பாயிருச்சா என்ன மணி அவங்க கேட்ட உடனே நம்ம பொண்ணு என்னமோ பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்த மாதிரியா அந்த பங்களா அந்த கார் அப்படியே அந்த கற்பனையில நீ ஆண்டு தெரியல பாரு அந்த காரை ஊத்து ஊத்து பார்த்த பாரு அப்படியே எனக்கு தெரியும் ஊத்து கொண்டு அது இல்லடா எது இல்லடா அவங்க நம்ம நிலைமை தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன நம்ம நிலைமை அவங்கள விட வேற யாருக்கடா தெரியும் கதமா இப்பவே நம்ம வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சு போக போகுது என்னடா வீக்னஸ் உள்ளது உள்ளபடி அம்மா ஐயா இப்படி இப்படி இருக்க குடும்பம் இன்ன நமக்கே நாங்க பலகீனமா இருப்போம் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடப்போம் அதுக்கெல்லாம் சமாளிச்சிட்டாங்கனா அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம் டேடே அவ்வளவு தூரம் போக வேண்டிய விஷயமே இல்லடா இது ரொம்ப சாதாரண விஷயமா அம்மா இந்த மாதிரி பெரிய விஷயத்துல எல்லாம் நீ சின்ன குழந்தைமா நான் சின்ன குழந்தையா அம்மா ரெண்டு பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஏத்துற ஒரு பிள்ளைக்கு அது கல்யாணம் பண்ணி உனக்கு அனுபவம் இருக்கா உனக்கு இருக்கா நான் பத்திரிக்கை படிக்கிறேன்மா தெரியுமா ஆபீஸ்க்கு போறனே என்ன வேலை செய்ய வரானுங்க எல்லா பசங்களும் இந்த கல்யாண கேஸ தான் சொல்லி அழுகுறாங்க இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா நீ வா பட்டு 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 பாயிண்ட் தா அடிச்சு விடுறேன் ஆனா நானே ஏதாவது மறந்தேன் அல்லது மறச்சேன் நீ விடாத ஒட்டச்சிரு இதுல ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு முக்கியமான சீக்ரெட் என்னது இப்படி திடீர்னு கல்யாணத்தை முடிச்சுறோம்னு வெச்சிருக்கேன் நாளைக்கு உலகம் என்ன பேசு என்ன பேசு என்ன பேசும் மூக்கு முடியும் அழகா லட்சணமா பொண்ணுருந்து என்ன நடந்துச்சோ முடிஞ்சு போச்சு கல்யாணம் நாலு பேர் பேசுவானா இல்லையா உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா பல விஷயங்கள் வச்சிருக்கேன் கக்கரவா உட்கார் நீங்க எப்படி வரீங்களா அதாவது நீங்க இப்போ கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க ஆமா ஆமாங்க இந்த வீடு என்ன விலை தரும் இது ஒரு டைப் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த வீடு தானங்களே ஒரு 30000 ரூபாய் பேரும் செலுத்திட்டீங்களே பேஸ் அந்த 30000 ல 20000 க்கு மார்வாடி அடமானத்துக்கு அம்மா அந்த அடமான பத்திரத்தை எடுத்துக்கோங்க காசு ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீங்க பத்திரம் தாங்க வேண்டாம் சத்தியமா சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் நம்புறங்க சரி ஒரு பாயிண்ட் செஞ்சு
அதாவது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்னஸ். அடுத்த பாயிண்ட் எனக்கு சம்பளம் என்ன இருக்கும்? 350 ரூபாய். அண்ணன் சொல்லி இருக்கான். ஆமா. பேஸ் அந்த 350ல ஏதோ எங்க அம்மாவுடைய சாமர்த்தியத்தால வரவுக்கும் செலவுக்கும் தன கட்டிட்டு போகுது. இடையில யாருக்காவது தலைவலி ஜுரம்னு வந்து டாக்டர் வந்தாரே தகராறு. ஏன்? உங்களுக்கு கூட சொல்றேன் புரியற மாதிரி. அன்னைக்கு குட்டாது போனீங்கல்ல? ஆமா. அப்ப எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? அம்மாவுக்கு ஜுரமா தான் இருந்து. ஜுரம் அடிச்சல? நீங்க போன உடனே டாக்டர் வந்தாரு. என்ன சொன்னாரு? பில் கொடுத்தாரு. அதனால மளிகை கடையில 10 ரூபாய் பாக்கி. நேத்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ் முடிஞ்சு அப்படி ஜாலியா தெருல வந்துட்டு இருந்தேன். பார்த்தாங்க கரெக்ட். ஐயோ பாத்து கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி. இப்படி என்னத்த கேட்டடா? டேய் நீ சோத்தத்தான் திங்கிறியா? புற கேட்ட மானம் உள்ளவன் இருந்தா அங்கே நாக்க பிடிட்டு செத்துறான். கண்டிப்பா. ஆமா நீங்க என்ன செய்தீங்க? நான் வீட்ல வந்து சாகலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அதே ஸ்பாட்ல கடிகாரம் கண்ணல பட்டுச்சு. கடிகாரத்துல என்ன இருந்தது? அதான் 10 ரூபாய் அடமானம் மார்வாடி ஃபுல் செட்டில்மென்ட். ஆதாரம் ரசீது ரெடியா இருக்கு ரசீது. டேய் என்னடா இதெல்லாம்? சும்மாரமா அப்புறம் ரசீதை மறைச்சு தான் சொல்வாங்க. ஆ சொல்வாங்க சொல்வாங்க. அம்மா நீங்க கொஞ்சம் உட்காருங்க. அந்த ரசீதை கொடுங்க. அம்மா இந்த ரசீதை பாத்துக்க. உனக்கு நம்பிக்கை தானே? பாத்தேம்மா நம்பிக்கை தான். அம்மாவுக்கு நம்பிக்கை. நீ சும்மா இருமா. என்னமோ பெருசா 10 ரூபாய் விஷயத்தெல்லாம் பேச வந்துட்டான். என்ன என்ன 5 10 5 ரூபாயில போற மானம் 5 லட்சம் செலவு பண்ணா திரும்பி வராது. தெரியுமா உனக்கு? பயப்படற நீ? இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போடாமே பயப்படுறியா? போட்டுமே என்ன பிரமாதம்? நான் என்னமோ வெள்ளையும் சொல்லையுமா கோட்டு சூட்டு மூட்டு அலையறேன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நம்ம வீக்னஸ் பின்னால தெரியும். இந்த வீக்னஸ்க்கெல்லாம் நீங்க சம்மதிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம். எல்லா வீக்னஸ்க்கும் சம்மதிக்கிறோம். ஆல் ரைட். அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். மை பேட் ப்ளீஸ். கடைசி பாயிண்ட். இன்னுமா பாத்துங்க ஒரே பாயிண்ட் தான். உட்காருங்க சும்மா உட்காருங்க. எல்லாம் அவசரப்படக்கூடாது. அதாவது இப்போ உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை நீங்க தர்பாரம் நடத்துவீங்க. ஆமா கட்டாயமா. அப்போ அந்த கல்யாணத்துக்கு பொம்பளைங்க எல்லாம் வருவாங்க. ஏன் வரக்கூடாதா? வரட்டும் வரட்டும். ஆனா இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு பொம்பளைங்க எல்லாம் ஏன் வர்றாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் நானே சொல்றேன் எனக்கு தெரியும். இந்த பொம்பளைங்க எல்லாம் யார் யார் என்னென்ன நகை போட்டிருக்காங்க, யார் நகை போடாம பரிதாபமா வந்திருக்காங்க, இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கூடி பேசி கேலி பண்றதுக்காக தான். நான் கல்யாண வீட்டுல நல்லா கவனிச்சிருக்கேன். நான் கூட்டத்தை ஜாடையா உதவிக்குவேன்னு வைங்க. எங்க அம்மா இருக்குதே அது ஒரு இடத்துல நிக்காது. குறுக்கை மறுக்கையும் குறுக்கை மறுக்கையும் குறுக்கை மறுக்கையும் போயிட்டு தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவான். அடிய அடிய அந்தா பாத்தியா சாமியார்ச்சி மாதிரி உத்தராட்சத்தை போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாளே மூஞ்சி மாறி பாரு, அவதான் பொண்ணுக்கு அம்மா அப்படின்னு பேசுவான். அது நாங்க தான் இருந்துகிட்டு இருப்பேன். அது என் காதல் விழுந்துருந்து வைங்க. அது எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தானே இருக்கும். ஆகையினால இந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சு இந்த கல்யாணம் கிடையாது. என்ன பாயிண்ட்? நீயும் அம்மா சும்மா இருங்க. அந்த பாயிண்ட் பதில் பாயிண்ட் நான் கொடுக்கறேன். இப்படி வாங்கம்மா. சார் கொஞ்சம் உட்காருறீங்களா? ஆமா பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கறதானே உங்க பாயிண்ட். ஆமா. அப்ப நாங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எங்களுக்கும் பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கறதால தான் ஏழை வீட்டை தேடிட்டு வந்திருக்கோம். பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கறதுல நீங்களும் நானும் ஒற்றுமை ஆயிட்டோம். இல்லையா? ஆமா இந்த ஒரு விஷயத்துல தானே தகராறே அங்கதானே. சார் எதுக்காக இந்த வீண் பேச்செல்லாம்? வேண்டாம் சொல்லிடுங்க. நாங்க பணக்கார இடத்தை தேடிட்டு போறோம். பணம் பழத்தோட சேரிட்டு அம்மா வாமா வீட்டுக்கு. இருங்க இருங்க. இங்க அப்படிலாம் போயிட கூடாது. இப்பதான் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் இதே முறைய பின்பற்றி ஏழைகள் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சமத்துவமா வாடுறதுக்கு இது ஒரு புது வழியா? பாயிண்ட் கரெக்ட். நீங்க இத வந்த உடனே செஞ்சுக்கலாமே. நீங்க கொஞ்சம் பேச விட்டா தானே எங்களை. நீங்க தான் பாயிண்ட வச்சு உட உடன் உடைச்சிட்டு இருந்தீங்க. அப்படி உடைச்சனால தான உண்மை வெளியாச்சு. அப்ப கல்யாணம் நடத்த வேண்டியதா? அம்மா என்னமா யோசிக்கிற? ஊர் உலகம் ஏதாவது சொல்லுமே பயப்படுறியா? உலகம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். உலகத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். இனிமே நீங்க தகராறு பண்ண ஒத்துக்க. பாரு ஊரே ஆட போகுது பாரு. கல்யாணத்தை அந்த அளவுக்கு தடபலா பண்ணல. அப்பா எப்ப பார்த்தாலும் சஸ்தன் தானடா. இந்த மாதிரி நேரத்துல 50 பை எல்லாம் போயிட்டானே அவன் தான் சும்மா வெளுத்து வாங்கி விடுவான். அந்த கைது எங்க சுத்துறானோ என்னடோ? சம்பத்தாப்பா அவர் பெங்களூர்ல தான் இருக்காரு. ஆமாமா. உடனே வசூல் தண்ணி நீ கூட்டா தான் வருவாங்க. குடு குடு சொல்றேன். சரிப்பா. இந்த முட்டை கட்டு முடி. Thank you.
கல்யாண காரத்தை கவனிக்க வரான்னு தண்ணி போட்டா இப்போ வரது எனக்கு இருக்கிற வேலை என்ன நான் வந்து கண்மணி கல்யாண தம்பியை பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு உனக்குதான் கல்யாணம் நினைச்சிட்டேன் எனக்கா கல்யாணம் பொண்ணு வரத்தான் போறேன் நீங்க எல்லாம் பார்க்கதான் போறீங்க இப்படி எல்லாரும் வழி மறுத்திருக்கீங்கன்னா நான் எப்படிங்க அவளை மழை மேடிக்கு அழைச்சிட்டு போறது தயவு செய்து விழுந்துக்கிறீங்க நான் இப்போ கல்யாணம் பொண்ணு அழைச்சிட்டு வரேன் கல்யாண பொண்ணு இவதான் எனக்கு அண்ணி பாத்துட்டீங்கல்ல தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் வழிவிடுறீங்களா வேண்டி மூஞ்சி மூணு வச்சிருக்க கொஞ்சம் சரிடி ஐயோ அழு மூஞ்சி பொண்ணை கட்டி வச்சுட்டாலே எது கிண்டும் செய்வாங்கடி நடக்குதோ உதாரணமா அவர் தாலி கட்டுற அதே நேரத்துல நீயும் போய் ஏதாவது ஒரு கருங்கல்லுக்காக தாலி வெட்டித்தான் தீரணும்னாரு கருங்கல்ல நினைச்சுக்கிட்டே வர்றேன் நீயும் எழுத்தாப்புல வந்த என்ன சொல்ற யோ என்னையா என்ன சாதிச்சனா ஆயப்ப இல்லாத அனாதை நினைச்சுக்கிட்டு இருக்கியா நினைச்சப்ப தாலி கட்டுறதுக்கு யார் சொன்ன அனாதை என்ன நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே பெரிய மனுஷங்க கல்யாணத்துக்கு அத்தனை பேர் காரியம் ஓட்டிட்டு வந்தாங்களே டிரைவருங்க வெளியே கும்பரா நிக்கிறானுங்க அத்தனை பேரும் நம்ம ஆளுங்கதான் தாலி கட்டுறேன்னு தெரிஞ்சா போதும் சகரவாஜ்யம் வாய்ச்ச மாதிரி ஒன்னும் ஆறு நடத்துவானுங்க கழுத்து நீட்டு தாலி மாட்டிக்க யார் நான் என்ன வேலையை வந்துட்டு இருக்கேன் விளையாட்டு யார விளையாடுற எவ்வளவு சீரியஸா சொல்ற எவ்வளவு நேரம் ஆகிற போகுது முடி வேற ரெடியா போட்டு வச்சிருக்கேன் கழுத்து நீட்டு மாட்டிக்க போய் சுமங்கறியா போய் நில்லு
Papa, mama, ni 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 da da papa, sa sa
இந்த விஷயத்தை உங்களை தவிர அவகிட்ட வேற யார் சொல்ல முடியும்? அந்த குழந்தை முகத்தை பார்த்து இந்த குடும்பம் நானா சொல்றது? என்னால முடியும். அந்த துணிச்சல் எனக்கு யாராவது போய் சொல்லுங்க. என்னங்க நீங்களாவது? என்னம்மா நீங்க அவளை நேரா பாக்குறதுக்கே என் உயிர துடிக்குது. இந்த செய்தியை சொல்ற வரைக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்குமான்னு நீங்க நம்புறீங்களா? நீங்களே அவளை பார்த்து
அண்ணன் சமாச்சாரத்தை சொல்லிடுங்கப்பா. ஐயோ நான் என்னம்மா பாவம் செஞ்சேன், எல்லாருமா சேர்ந்து எனக்கு இந்த தண்டனை கொடுக்குறீங்க. அப்பா அவன் மனசு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி எடுத்து சொன்னா நாம எதிர்பார்க்கிற அதிர்ச்சியும் ஆபத்தும் ஏற்படாம இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க பக்குவமா எடுத்து சொல்லுவீங்க. அப்பா நாங்க ஏதாவது உளறிட்டோம்னா அண்ணனை இழந்ததோடு அண்ணத்தையும் இழந்துட்டு நான் அனாதையா நிக்கணுமா? உங்களுக்கு இஷ்டமா அப்பா? முடியாதம்மா, என்னால முடியவே முடியாது. இல்லப்பா நீங்க தான் அவளுக்கு சொல்லணும். ஆமா இது இனிமே மறைச்சு வச்சிருந்த நல்லா இல்லைங்க. உங்களை தவிர அவகிட்ட வேற யாரும் சொல்லக்கூடாதுங்க. சரி சரி நானே சொல்றேன், நானே செய்து வச்சிருவேன், அனுபவிக்கிறேன். முடிவு செய்ய வேண்டிய புருஷன் நேர கூட மெரிக்காத இந்த பொண்ண பத்தியா பழி சொல்லும். சொல்ல வச்சது எது? என் பிள்ளைய கொண்டு போன சாவு, என் பிள்ளைய கொண்டு போன சாவு. அவ்வளவு துணிச்சலா உனக்கு? என் பையன் சும்மா தள தளம் இருந்தா அந்த பொண்ணு ஆசைப்பட்டா? ஏன் சாவே அவளுக்கு போட்டிய? நீ ஆசைப்பட்டிய? ஆண்டு அனுபவிச்சு கரெக்ட் பையன் நான் கிடக்குறேங்க. என்ன விட்டு விட்டு பாவம் அறியாத பையன் அவனுக்கு. சரி கொண்டு போ, கொண்டு போக வேண்டியதானே, எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதானே, போ. ஆனா அது ஒரு நியாயம் வேண்டாம். சின்ன குழந்தை என்னதான் அனுபவிச்சானுங்க அவங்க? அந்த அறியாத பொண்ணு முகத்தை பார்த்தாவது கொஞ்ச நாளுங்க, கொஞ்ச நாள் விட்டு போகக்கூடாது. அந்த அறிவு உனக்கேது சாவே, உனக்கு ஏது கேக்குற? சரி சரி வா, பெரிய மண்ணாடி மணலாம் கொண்டு போயிருவே. நீ எங்கிட்ட ஒரு நாள் வந்துதானே ஆகணும், வந்துதானே ஆகணும். அன்னைக்கு பாத்திர உன் சக்தி என்ன, என் சக்தி அன்னைக்கு பாத்திர. நீ வா, நீ வா ராஜா, நீ வா. எங்க போட போற? எங்க போட போற? நீ வா, நீ வா. என்னங்க இது, யாரோட பேசுறீங்க? வேற யாரு கூட பேசுறேன்? சாவு கூட தான் பேசுறேன். உங்களுக்கு இந்த பெனாத்தில் இன்னும் போகலையா? எப்படி போகும், எப்படி போகும்? சரி சரி சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது, உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க. ஆமா சாப்பிடும் நானு. ஆமா போடு, இருக்கிறதெல்லாம் போடு, சாப்பாடு போடு. பாட்டு பாடவா எடுத்தேலோது பாதியிலே நின்னு போச்சேலோ. பாட்டு பாடவா எடுத்தேன் ஏலே
கண்ணில் என்னம்மா கண்ணீர் இருக்கு? மரகணன் எவ்வளவோ முயற்சிக்கிறேன். அங்க பா, பச்சை கிளையாட்டமா பறந்து திரிய வேண்டிய வயசில் நெருப்பில் விழுந்த வண்டு போல சுருண்டு கிடக்கிறாளே. அதுக்கு இப்ப நம்ம செய்யறது இனிமே அடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்திருக்க கூடாது. செய்தாச்சு, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்ப அதை நினைச்சு நீ அழுது, அந்த பொண்ணு அதை பார்த்து உட்கார்ந்து அழுது போகுது. ஆமா, ஜப்பான், ரஷ்யா, வெளிநாடெல்லாம் போய் பார்த்து வரோம். கண்மணி கூட ரொம்ப ஆசைப்படுறான். இப்ப என்னத்துக்கு மாமா, கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம். பாருமா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ரெண்டு மாசம் போனா கோர்ட் விவகாரம், இன்கம் டாக்ஸ் எல்லாம் தொந்தரவும் இருக்கும். அதனால சொன்னேன். சரி சரி, வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்னு சொல்லலையே மாமா, நான் ஒண்ணு நினைச்ச வந்தேன். அது நடந்துடுச்சுன்னா எல்லாரும் போயிட்டு வரலாம். அப்படியா? என்ன நினைச்ச வந்து சொல்லு. சரிண்ணா இல்லையா பார், அது ஒரு பெரிய காரியம் மாமா. ஐயோ, உங்க மாமா பெரிய மனுஷன் தெரியாது, பெரிய பணக்காரன் தெரியாது. என்ன பணம் தேவை பணம் சொல்லு. அதுக்கு பணம் தேவையில்லை மாமா. என்ன, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா என் வாழ்க்கை பூராவும் நிம்மதி கிடைக்கும். அடடா, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? விஷயத்த சொல்லம்மா. என் கண்ணனுக்கும் அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும். ஐயோ,
இந்த விஷயத்தை சொல்லவாமா இவ்வளவு கஷ்டப்பட்ட? சே விஷயம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் நடந்துச்சுமா? போ. அப்பா. ஏ மாமா இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட. அட கல்யாணமே நடந்தாய் சொல்லுமா. போ. சரி மாமா. பைத்தியக்கார பொண்ணு. என்னங்க? என்னங்க? அவ என்ன சொன்னாங்க? காதுல வாங்கிட்டு தான் பதில் சொன்னீங்களா? எனக்கு என்ன காது செவடா? என்னடி திடீர்னு பைத்தியக்காரன் ஆக்குற? அவங்க அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டா? நீங்க சம்மதிச்சிட்டீங்க. சம்மதமா? என்ன பொறுத்தவரைக்கும் கல்யாணம் நடந்ததாகவே முடிவு பண்ணிட்டேன். இப்படி திடீர் திடீர் முடிவு பண்ணி தானே இந்த தீரா துயரத்துக்கு ஆளாய் நிக்கிறோம். என்னடி திடீர் முடிவு? கண்மணிக்கு பிரியம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரியமா? போடி. ஆமா பிரியமா பிரியம். ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க தெரிஞ்சுட்டு போறதா கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன ஆச்சு? ஏன் சும்மா நிக்கிற? என்னப்பா இது? இந்த நேரத்துல கூட நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கணும்? ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண விஷயத்த சொன்னேன். அது ரொம்ப லபலபான்னு கத்துது. என்ன மாதிரி விஷயம்? அவரையே கேள். என்னப்பா நீங்களாவது கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அண்ணத்தோட அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணன் கேட்டா சரின்னு ஒத்துக்கிட்ட. அதுக்கு என்னமோ பிரமாதமா பேசிட்டு இருக்க. என்ன? நிஜமாவா? சத்தியமா? ஏம்பா அண்ணன் இறந்ததுனால ஏற்பட்ட மூல குழப்பம் இன்னும் உங்களுக்கு தெளிவடையலையா? தெளிஞ்சு போச்சம்மா, நல்லா தெளிஞ்சு போச்சு. தெளிஞ்சதுக்கு பிறகுதான் இனி இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டியது என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அரியா பருவத்தில் விதவையா போய் நிக்கிறாளே அண்ணன், அவன் மனசுல நிம்மதி ஏற்படுத்துறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவன் கேட்டதுக்கு உடனே சம்மதிச்சு. இதுல என் சம்மதத்துக்கு இடமே இல்லையாப்பா. யாருடைய சம்மதத்தை பத்தியும் நான் கவலைப்பட தயாரா இல்ல. அண்ணத்தின் நிம்மதி தான் எனக்கு பெருசு. அப்பா அந்த ஆளை கண்டாவே எனக்கு பிடிக்கலப்பா. ஏம்மா அவன் நொண்டியா, குருடனா, இல்ல கழவனா? அவர் மன்மதனாவே இருக்கலாம், என் மனசுல இடம் கொடுக்க வேண்டாமா. மனசா? இனி நமக்குன்னு ஒரு மனசை வச்சிட்டு இருக்கீங்களா? முடிவா சொல்றேன் கேளுங்க. நமக்குன்னு ஒரு மனசை வச்சுக்காருங்க, நமக்குன்னு ஒரு ஆசை வச்சுக்காருங்க. அன்னத்தின் மனசு தான் நம்ம மனசு, அவன் நிம்மதி தான் நம்ம நிம்மதி. தெரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போங்க, போயிடுங்க. என்ன நினைச்சிட்டு என்ன வற்புறுத்துறீங்க? கல்யாணம் பேசி முடிக்கிற ஆளை பாருங்க. ஆளை என்னமோ இந்த வாண்டு போய் ஏதோ பேசிட்டு வந்துருச்சான். அதை கேட்டுட்டு நீ இப்படி கிடந்து ஆடுறையே. இப்ப கல்யாணமும் சாவனுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு இல்லையா? நல்லது பேசிக்கிட்டு இருக்கும் போது பேசக்கூடாது வார்த்தையெல்லாம் ஏண்டா பேசிக்கிட்டு இருக்க? பின்னம்மா பொம்மை கல்யாணத்து கூட பொருத்த மாக்குறாங்க. அதை விட கேவலமா நினைச்சுக்கிட்டு பொம்பளைங்களா சேர்ந்தல எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க போல் தெரியுது. ஏண்டா உனக்கும் கண்மணிக்கு எந்த வகையிலடா பொருத்தம் இல்ல? ஏன் அவ அழகா இல்லையா? அழகா தான் இருக்கு. மூக்கு முடியும் லட்சணமா சுத்தமா இருக்கு. பின்ன என்னவா? அவ பணக்காரி. நான் ஏ அடிப்படையில பேதம் இருக்கு பாத்தியா? எப்படிடா? ஆனா சாப்பாடு நகை துணி மணி எல்லாத்தையும் விடு. நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வித விதமா செருப்புகள் போட்டு வரானே, அந்த செருப்பு வாங்கி தர யோகி எனக்கு உண்டா? அட உடச்சு பேசுறேன், வருமானம் உண்டா? ஆமா எல்லாத்தையும் நீதான் வாங்கி கொடுக்க போற. என்னம்மா அது? நம்ம ரெண்டு பேருக்குமே கருத்து வேற்றுமா உழவுதம்மா? எப்படிறா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இல்ல என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டேன் நான் கேட்கறேன். சில பயனக மாதிரி பணக்கார வீட்டுல சம்மந்தம் பண்ணிக்கிட்டு மாமனார் வீடே கஜின்னு போய் எவடா சோறு போடுவான் சமய கிட்ட எட்டி எட்டி பாக்கறது நினைச்சிருச்சியா? அப்பா என்னடா? அப்பதான் அந்த பொண்ணுதான் இவர வேலை. ஒரு திமிஷ்ட பாப்பாடை பாத்திருக்கேன், நான் அடி கவனிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் ஈரத்தில் நடுங்க. என்னடா பார்வை? பணப்பார்வை, அகம்பாவ பார்வை, திமிர் அப்படியே தெரியுமே அந்த பார்வையில. அண்ணா கல்யாண செய்தி காட்டி போனாலும் பரவாயில்ல, கண்மணிய கேவலமா பேசாது. ரெண்டு நாள் அவகிட்ட பழகி பாருங்க, அவ அன்பு உள்ளத்துக்கு நீ அடிமை ஆயிடுவேன். அடிமைதான் நான் மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே அங்க அடிமைதான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு நாம குடும்பத்தோட போய் சோரோ சோறோன்னு அவ வீட்டு வாசல்ல சரணாக அடைய வேண்டியதானே? அண்ணா அவ எப்படியோ இருந்துட்டு போகட்டும், எல்லாத்தையும் பறி குடிச்சிட்டு நிக்கிறேடி. ஏன் நிம்மதிக்காக நீ அவளை கல்யாணம் செய்துக்க கூடாதா? நீ நிம்மதி இருக்க வேணாம். யார் சொன்னது? அதே நான் வேணான்னு சொன்னேன். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பாரு, நீ ஒரு வருஷம் ஒரு ஆளுதான். இன்னொரு வார்த்தை அவகிட்ட பேசல, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. போடாங்க. போ சொல்றேன். வேண்டாம் அங்கேயே சொல்லு. இப்படியே ஓட போறியா இல்லையா? சரிம்மா. ஏண்டா அவ கேட்ட கேள்விக்கு பாறாங்கல்லும் பனி போல உருகிடுமே. ஏண்டாடே கூட பிறந்த பாசமும் மனசுல கொஞ்சமாவது இருக்காடா? அம்மா எங்க தேம அந்த கேள்வியை கேக்குறீங்க? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைய பார்த்து என்னால சும்மா இருங்கம்மா. இது சொல்லி பிரயோஜனம் இல்லடா, அதை நடத்தையில காட்டணும். எப்படிமா? எப்படி? ஒவ்வொருத்த அக்கா தங்கச்சிக்கு வாழ்க்கையை அழிச்சுட்டு நிக்கிறான். கிடைக்க முடியாத தங்கச்சிலையும் உனக்கு கட்டி வைக்கணும்னு துடிக்கிற அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் சீரிட்டு நிக்கிறிய? கரெக்ட் கரெக்டுமா? கரெக்ட். அது சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய சூதுவாதெல்லாம் தெரியாது. நீ ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணை மருமகளாக்கணும்னு அண்டர் கிரவுண்ட் வேலை செய்ய எனக்கு தெரியாது.
அப்பவே நான் கெஞ்சினேன் அம்மா பெருமூச்சு விடாத பெருமூச்சு எல்லாம் ஒட ஒட ஒடனு கெஞ்சினேன் இப்ப நீ உடைச்சிருந்தா விஷயம் எல்லாம் சரி இருக்கும் நான் உஷாராயிருப்பேன் இப்ப கொண்டு வந்து எக்கச்சக்கம சிக்க வச்சிட்டியா பண்ணி சாதாரணமான ஆளா நீ 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 அம்மா இல்ல இந்தடா இது அவ செஞ்சாலோ நான் செஞ்சேனோ இந்த கல்யாணம் நடக்கிறதுனால உன் தங்கச்சிக்கு நிம்மதி அப்ப நிம்மதிக்காக ஏன் வாழ்க்கை பூரா நரம் ஆயிக்கிறதா அப்படி ஒரு காலம் ஆகாது ஆயிடுச்சுன்னு வையே அனுபவிச்சுதான்டா தீரணும் அப்படி ஓட விஷயம் ஏ ஐம் ரெடி லேட் பண்ணாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு ஆகிறது ஆகுது சீக்கிரமாகட்டும் விடு இப்படி வெட்ட வெண்ண துண்டு ரெண்டுன்னு வெறி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யார் எத பேசுறது வெறிதாண்டி வெறிதான் கொழுந்துலயே சருகா போய் நிக்கிறாளே அந்த விதவ பொண்ணு மனசுல எந்த வகையிலயாவது நிம்மதி ஏற்படுத்தணுங்கிற வேல தாண்டி அந்த வேல தான் நான் பேசுறேன் அவ தலை எழுத்து அப்படியா அதுக்கு யார் என்ன செய்யிறது அது தலை எழுத்தா தலை எழுத்தா நான் வறுப்புறுத்தலாம் அவ இன்னமும் கண்ணி புண்ணதாண்டி இருந்திருப்பா இப்ப புரியுதா யார் தலை எழுத்து தலை எழுத்து நான் செய்த பாவம் இது அதுக்கு தண்டனை நீங்கள் அனுபவி 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 ஏன் நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து அனுபவிக்கிறீங்கல்ல அனுபவிக்கிறீங்கல்ல அனுபவிங்க அனுபவிங்க நான் சம்பாதிச்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிங்க ஆமா அனுபவிங்க அது மட்டும் இல்ல இனி அந்த பொண்ணு இந்த வீட்டுல என்னென்ன கேட்கறாளோ அத்தனையும் செய்வேன் கண்மணி உன்னை துண்டு துண்டா வெட்டி போறது அந்த பொண்ணுக்கு நிம்மதியானால் அதையும் செய்வேன் சொல்றேன் செய்வேன் வேண்டாம் மாமா அண்ணா அண்ணா மாமா எவ்வொருத்தி நிம்மதிக்காக இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டாம் மாமா கண்மணி உனக்கு பிடிக்கலன்னா இது நடக்க வேண்டாம் நான் எதுக்காக கேட்டேன்னா உன் கண்ணனை எனக்கு கல்யாணம் செய்து வச்சுக்க என் தலைவி அவர் போயிட்டார் அவரை தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் உள்ள சொந்தமும் போயிடுச்சு இப்ப உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது என் காலு கூசுது நீ என் கண்ணனை கல்யாணம் செய்துகிட்டேன்னா என் கண்ணி வீட்டுக்கு வரோங்கிற சுதந்திரத்திலே தாராளமா வருவேன் நீ அந்த வாசலையே அடைக்க தயாரா இருக்கும் போது நான் ஆசைப்படுறதுல அர்த்தமே இல்லை அம்மா அண்ணா நீ ஏமா அவளை கேட்கிற என்ன கேளுமா இந்த தவறு செஞ்சவன் நானும்மா என்ன கேள் அப்பனுக்கு அரங்கின பொண்ணுன்னு நம்பி உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் அந்த தவறு நான் செஞ்சேம்மா என்ன கேள் பெத்தவன் வார்த்தை காப்பாத்தணுங்கிற அறிவு கூட இல்லாத ஒரு பொண்ணு நம்பி உனக்கு வாக்கு கொடுத்தேன் அந்த தவறு நான் செஞ்சேம்மா என்ன கேள் ஆமா இப்பதானம்மா எனக்கும் புரியுது அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டி சிநேகிதி இதெல்லாம் சிரிச்சுட்டு பேசுறதுக்கும் நினைச்சதை சாதிக்கிறதுக்கும் தானே தவிர விவகாரம் வரும்போதானம்மா சொரூபம் வெளியே வருது அம்மா நான் அறியாதவன் எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா மன்னிச்சு என்னங்க இப்ப கண்மணி முடியாதுங்கிறது முடிவா அவ சொல்லிட்டான் இல்ல முடியும்னு சொன்னான் எரடி நீ பேசுறது நான் எப்படி கதறிட்டு இருக்கேன் அத பார் எப்படி நிக்குது பார் அந்த மௌனத்தை சம்மதத்துக்கு அடையாளமா ஏன் எடுத்துக்க கூடாது ஓ அப்படி ஒண்ணு இருக்கா அது எனக்கு தெரியாது நான் நல்லவளா கெட்டவளாங்கறத கடைசி வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க நாளாவட்டத்துல கண்மணியை சரிபடுத்தி கொண்டு வந்துடலாம் என்னம்மா கண்மணி உங்களோட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்களேன் என்னம்மா இது கல்யாணமான உடனேயே ஆமாங்க அதுல ஒரு காரணம் இருக்கு இங்கேயே சடங்கு சம்பிரதாயம் வச்சுக்கிட்டு இருந்தா அவ இப்படியே முறைச்சுக்கிட்டு இருப்பார் ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவர் இதையெல்லாம் பார்த்தா என்ன கதி ஆவாரோன்னு என்னால சொல்ல முடியாது இந்த சூட்டோட அவளை உழைச்சாதான் உழைக்க முடியும் என்னம்மா அவ சந்தோஷமா உங்க கூட வந்துட்டதாக நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் நீங்க கூட்டிட்டு போயிடுங்கம்மா நீங்க கூப்பிட்டு அவ கண்டிப்பா வந்துடுவாம்மா
அம்மா 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 என்னம்மா தர்மயி மாடிக்கு போகாம படிச்சிட்டு இருக்காமா நீயே நானும் இப்படி முடிச்சிட்டு இருந்தா அவ எப்படி போவா விளக்கு அணைச்சிட்டு பேசாம படுத்து தூங்கு அவ தானா போவா இப்படி நடக்கிறது உனக்கே நல்லா இருக்கா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் என்ன கல்படி நம்ம எல்லோருடைய நிம்மதிக்காகத்தானே இந்த கல்யாணத்தை நடத்தணும் ஆமா கல்யாணம் ஆயிப்போச்சு அதோட நீங்க எல்லாம் நிம்மதி அடைந்திட வேண்டியதானே என்னுடைய வாழ்க்கை என்ன என்னுடைய எதிர்காலம் என்னங்கிறத பத்தி நான் தான் முடிவு செய்துக்கணும் அவ்வளவு சிரமம் எல்லாம் இருக்கு கல்படி இது என் தவறாவே இருக்கு என்னை நீ மன்னிக்க கூடாதா என்னை பாரு கல்படி முகத்தை பார் கண்மணி எனக்காக நீ பாடிக்கு போயிட்டு வா சரி சரி என் எதிரில் நின்று அழுதுகிட்டு இருக்காது நீ போ நான் போறேன் மணி 12 கண்மணி அம்மா இப்ப எங்கிட்ட பொறுமையை தவிர வேற ஒண்ணு இல்லம்மா அவ்வளவுதான்
எனக்குன்னு பிறந்து வளர்ந்த தங்கச்சி இந்த நிம்மதிக்காகத்தான் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச நல்ல அனுபவி நிம்மதிய இன்னும் சொல்ற மேடம் இதை புரிஞ்சுக்காம நாங்க என்னமோ நிற்க மாதிரியா நீங்க இதை பார்த்து அப்படி ஒதுங்கி ஓடுற மாதிரியா அதெல்லாம் இங்க வச்சுக்காரீங்க இந்த விஷயத்துல எங்கிட்ட தைரியமா இருக்கலாம் தைரியமா தைரியம் உள்ளவளா இருக்கிறதாலதான் வேண்டாத வாழ்க்கையை விரும்பி ஏத்துக்கிட்டு வேதனையை வெளியே காட்டாம இருந்துகிட்டு இருக்க வேண்டாத வாழ்க்கையா ஆமா இது வேண்டாத வாழ்க்கையா ஆமா ஐய் ஆமா 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 என்ன ஆமா என்னடா இது கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ரகளை பண்ண ஆரம்பிச்சிட்டே அம்மா என்ன சொன்ன கேட்டியா என்ன சொன்ன கேட்டியா இது வேண்டாத வாழ்க்கை அம்மா ஐயோ நான் அப்பவே சொன்னேன்மா சொன்னனே என்னடி இது உங்க அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் இந்த கீழ விழுந்த பிளைட் மாதிரி சொன்னனே நான் சொன்னது ஒண்ணு கூட அவங்க சொல்லல போல இருக்கே ஏதோ விஷயம் இருக்கு அம்மா யார் யாரு எந்தெந்த நேரத்துல என்னென்ன சொன்னாங்க எல்லாம் இப்ப உடஞ்சு ஆகணும் எனக்கு என்ன பயமா தாராளமா சொல்றேன் அப்ப சொல்லு தாராளமா சொல்றேன் சொல்லு என்ன இஷ்டம் இல்லாதவரை கட்டிக்க மாட்டேன்னு பட்ட வர்த்தனமா சொன்னேன் இஷ்டம் இல்லாத ஆளை ஏன் கட்டிக்கிட்டேன் நான் இப்ப பட்ட வர்த்தனமா கேக்குறேன் எல்லாரும் என்ன சுத்தி நின்னு என் காலை பிடிச்சு கதறி கண்ணீர் விட்டாங்களே அதுக்கு தான் இந்த தாலியை கட்டிக்கிட்டேன் ஒண்ணும் தெரியாத போல இருக்கு ரொம்ப தான் மிரட்டுறீங்களே ஒண்ணு இனிமே மிரட்டறாக இல்ல என்ன செய்ய இல்ல என்ன முடிமோ கால வேண்டி கேக்குறேன் கொஞ்சம் அடங்கி போய் நான் எதுக்காக அடங்கணும் எப்படி அடங்கா போடா எப்படி அடங்குவா இல்லன்னு யார் சொன்னா டேய் நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம் முடியாது முதல்ல இந்த விவகாரத்தை முடிச்சு ஆகணும் இல்ல உத்தியோகத்துக்கு ராஜினாமா அப்புறம் என்ன பண்ணுவீங்க அடியம்மா இது ஒண்ணு வெச்சிருக்காரு இவரு ஏய் இவர் சம்பாரிச்சு சோறு போடுவாரு நான் இவரை கட்டிக்கிட்டேன் நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க காலம் பூரா நான் வச்சு காப்பாத்துறேன் உங்ககிட்ட பிரச்சனை தீர்ந்துச்சு இனிமே உங்ககிட்ட தான் தகராறு இந்த வாழ்க்கையை நீ விரும்புறியா குடும்பத்தோட போய் சரணாகதி அடைய வேண்டியதானா இந்த பிரச்சனையை தீர்த்துக்காம இந்த இடத்துல நான் நகர மாட்டேன் தீர்த்துக்கலாம்டா ஆபீஸ் போயிட்டு சாயங்காலமா திரும்பி வா அப்ப தீர்த்துடலாம் நிச்சயமா நிச்சயமா தள்ளி போட மாட்டேன் போட நாலு மணி அஞ்சு அடிச்சோம் நான் இங்க தயாரா இருப்பேன் எல்லா விவகாரத்துக்கு ரெடியா இருங்க அஞ்சு மணி என்ன நாலரை மணிக்கு நாரடியா இருச்சு எல்லாம் வேண்டியிருக்கு இந்த புருஷன் புண்டாட்டி வாழ்க்கை கைப்பட்டதா தெரியல ஒண்ணுமே திங்காம இப்படி சிந்தனையில உட்கார்ந்து இருக்கிறியே ஏன் மேடம் இப்படி தமயந்தி போஸ் கொடுக்க முடியா உனக்கு என்ன கவலை வந்துருச்சு வம்ச வளர்றதுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளைய வாரி கொடுத்துட்டு ஐயாவும் அம்மாவும் அங்க கண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்காங்க என்ன கவலைன்னு கேட்க வந்துருச்சு கரெக்ட் மேடம் உன்னை விட நான் அதிகமா அவர்கிட்ட பழகி இருக்கிறேன் இருந்தாலும் நான் அழுகல ஒய் பெரிய மனுஷனுக்கு செத்தா அவன் பேரு பேப்பர்ல வரணாங்கிறதுக்காகவே சில பயலுக்கு அழுது பப்ளிசிட்டி தேடிக்கிறானுங்க ஆனா என்னமோ நடந்து நடந்து போச்சு அதுக்காக மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய லாப நஷ்டத்தை பார்த்துக்கிட்டு போனமே தவிர இப்படி இட்டிய காய வச்சுக்கிட்டு இருந்தா செத்தவரில் திரும்பி வந்துட போறாரு என்னது லாப நஷ்டமா யோ வாழ்க்கை என்ன வியாபாரம் நினைச்சுட்டு இருக்கியா நீ ஷூர் மேடம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு நாள் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அதுதான் அவனுக்கு லாபம் எவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருக்கானோ அதான் அவனுக்கு நஷ்டம் இப்போ நம்ம வாழ்க்கையை லாபகரமா நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் என்னது அதான் கல்யாணம் கருமாதி வாட்ச் நான் மாதிரி இப்ப என்னெல்லாம் நினைச்சா இப்ப என்ன ஆகி போச்சு என்ன நடக்கல நான் உண்மையே சொல்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் மனசார ஆசைப்பட்டையா இப்ப என்ன அடைஞ்சதுக்கு ஜாதகம் தான் ஜாதகமா சின்னையாக்கும் உனக்கு ஒரே ஜாதகம்னு சொன்ன என்னைக்கு இருந்தாலும் சின்னையா மாதிரி நீயும் ஆயிடுவேன்னு ஜோசியக்காரன் சொன்னான்னு சொன்னல சொன்னானே கல்யாணம் ஆன மறுநாள் சின்னையா என்ன ஆனாரு என்ன ஆனாரே அந்த மாதிரி நீயும் ஆயிட்டேன்னா நான் என்னையா செய்வேன் நீ சண்டையும் ரகலையும் அதிகமாயிட்டே போதா அது ஏமா கேக்குறீங்க கண்மணியும் அப்படிதான் இருக்கா பாபுவும் அவளுக்கு மேலதான் இருக்கான் ஒத்துரு குத்துரு கொஞ்சமாவது அடங்கி போனதானே ஒத்துமையா இருக்கும் அந்த ஒத்துமை எப்போ ஏற்பட போகுது அவர் மனசுல எப்பதான் நிம்மதி பிறக்க போகுது பாருங்க தகராறுலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளதானே தவிர நானும் அண்ணமும் கண்மணி கிட்ட எப்பவும் போலதான் அன்பா பிரேமா பழகும் அவளும் எங்க கிட்ட அப்படிதான் இருக்கா நீங்க எங்களையாவது தப்பா நீங்க என்னங்க
இப்படி ஒரு பொண்ணை குடும்பத்துக்கு லாயக்க இல்லாம வளர்த்து வச்சிருக்காளேன்னு நீங்க என்ன எங்க தப்பா நினைக்க போறீங்களோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கண்மணி வாழ்க்கப்பட்ட இடத்துல தான் குத்தமே தவிர வளர்ந்த இடத்துல எந்த குத்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருந்த பொண்ணு என்னமா மாறி இருக்கிறான்னு நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. வாங்க கண்மணியை பார்த்து பேசிட்டு போலாம். அவளை என்னங்க பாக்குறது? நான் எதையாவது கேட்டா பிடிக்காத பிரச்சனை எதுக்காக கட்டி வச்சீங்கன்னு என்னையே கேட்பா. நான் வரேங்க. இங்க ஏற்கனவே பிசாசு, இதுல வேற அம்மா அடிக்கடி வந்து சாம்பிராணி போட்டு போறாப்ல இருக்கு. ஆமா ஆமா, அவங்க வாங்கி வச்ச சாம்பிராணி எல்லாம் தீந்து போச்சு. அக்கறை இருந்தா இன்னும் ரெண்டு வீச வாங்கி வைங்க. அவங்க வரும்போதெல்லாம் எனக்கு போடுவாங்க. நான் இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பேன். அம்மா ஒன்னே ஒண்ணு கெஞ்சி கேக்குறேன், எதிர்த்து பேசாம இருக்க உங்களால முடியாதா? எதிர்த்து பேசாத அளவுக்கு நீங்களும் வார்த்தைகளை அளந்து விடணும். அம்மா அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாயே. ஆபீஸ் இருந்து வந்ததும் அண்ணன் கண்மணியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கம்மா. பகவானே, இதவளோட நான் என்னத்தை செஞ்சு தொலைவேன்? இப்போ நீ நடக்கிறனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இந்த வீட்டை நீ வைக்கிறதா சட்டம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லையே, நீங்க போடுற சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட முடியாதுன்னு நினைச்சிட்டு. என்ன சொன்ன? ஏட்டா வரும்போதே அவகிட்ட மல்லுக்கு நிக்கணும்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரியா? நான் ஒன்னும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரல, வாய மூடிட்டு தான் வந்தேன். வாய மூடிட்டு வந்தா தான் வம்பே கிடையாது. நான் எப்படி வந்தேன்? இங்க நான் பேசல கேளுங்க. நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 சண்டையாவது நடக்குது இல்லையா? 10ஆ? பொழுதா பொழுதானிக்கு அதுதானே. இருக்கட்டும், என்னைக்காவது இவரை பெத்த உங்களை பத்தியோ உங்களை பெத்த உங்க அம்மா அப்பாவை பத்தியோ ஒரு வார்த்தை. நான் உண்டா? இவரையே எதுக்கெடுத்தாலும் எங்க பரம்பரையில எடுத்துக்கிட்டு இருக்காரு. பெத்தவங்களை பத்தி பேசுனா பொண்ணா பிறந்தவை ஏவத்தை பொறுத்துக்கிட்டு இருப்பா. சொல்லுங்க தா, சொல்லுங்க. என்ன சொன்னே? ஏன் இப்படி பயப்படுறீங்க சொல்லுங்க. பொண்ணா பிறந்தவன் சொன்னையே, பொன் வர்க்கத்துல நீ சேர்ந்துட்டியா? ஏன் தேவரீர் ஆண் வர்க்கத்துல தானே சேர்ந்திருக்கீங்க? என்ன சொன்னீங்க? எப்பவாவது ஒண்ணு போ. அவளை தம்மா போ. அம்மா போடா. நீ போம்மா, நான் வர்றேம்மா. வேண்டா கிறக்க. எண்டல் என்னடா இது? அம்மா நான் அங்கே காலில் விழுந்துடலான்னு தாம்மா நினைச்சேன். அவ வீக்கா நினைச்சுக்கோளேன் தாம்மா இங்க வந்து நான் அம்மா இப்படி தேம்பி தேம்பி அழுகிறேன். நான் தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அம்மா அழாதம்மா, நான் உன்னை வேணும்னு அடிப்பேனா? அம்மா அடைச்சி உட்கார். என்ன மன்னிச்சுட்டியம்மா? வேண்டா, என் பிள்ளை என் அடிக்காம வேற யாரா என்ன தொட முடியும்? இனிமே அதை மறந்துடு. சரிமா, ரெண்டு பேருமே மறந்துடலாமா? அட விடுறான். ஆமா, நீயும் உன் பொண்டாட்டியும் கீரை கடைக்கு எதிர்கடை வச்சுக்கிட்டு இருந்தா முடிவு என்னடா ஆகுறது? அவதானமா முதல்ல கடைய வைக்கிறா. அட, அவ வச்சா வச்சுட்டு போறா. இனிமே நான் சொல்ற மாதிரி நீ கேக்குறியா? கேக்குறம்மா. இனிமே அவ எப்படி கோச்சுக்கிட்டாலும் என்னமா நடந்தாலும் நீ பொறுமையா இருக்கணுங்கிற வைராக்கியத்துல இரு. சரிம்மா, இனிமே அவ இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். டே டே டே, அதுவும் தப்புடா. அதுவும் தப்புங்கிற இதுவும் தப்புங்கிற பிற எப்படி தாமா நடந்துக்கிறது? டே, நீயா வலுவில போய் என்ன ஏது எப்படி இருக்கே அப்படின்னு அன்பா ஆசையா பழகணண்டா? சரிம்மா, இப்ப எனக்கு புரிஞ்சு வச்சுமா. என்னடா அதாவது உன் காலில் விழுந்த மாதிரி அவ காலில் போய் விழுந்துடுறான்னு சொல்றேன். விழுந்துடுறம்மா நீ சொல்லும் போது. நான் அப்படி சொல்லுவேனா? மாதருக்கு இதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, அது இவளுக்கு சொல்லலம்மா. ஆமாம்மா, இவளுக்கே தான். கண்மணியை பாத்தியா? இன்னைக்கு அவன் மனசு சந்தோஷமா இருக்கடா, அதனாலதான் தனியா உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கா. யோ பாவம்,
அவ தலையெழுத்துக்கு நாம என்னமா செய்ய முடியும்? தலையெழுத்தா? நீதான் போய் அன்பா பேச. நான் போய் எப்படிமா அன்பா பேசுறது? அதான் நேத்தே சொல்லி கொடுத்தனடா. சினிமா போலாமா, பீச்சுக்கு போலாமா, கடைக்கு போலாமான்னு அன்பா பிரியமா பேசேன்டா. அதுவா? அது என்னால முடியாதுமா. டேய் அம்மா, நான் போறேன், நீ இத சொல்லாத. அம்மா, நீ சொன்ன மாதிரி நான் போய் பிரியமா பேசுறேன். அவ ஏதாவது எனக்கு கோபிச்சுக்கிட்டா கூட வந்துடுவேன். கண்மணி, நாம ரெண்டு பேருமா சேர்ந்து எங்கேயாவது
போய் சொல்றோமா. எங்க? எங்க? அது கடற்கரை, கடைவீதி, சினிமா. சினிமாவா? இல்ல, நீ சொல்ற சினிமாவுக்கே போகலாம்னு சொல்ல வந்தேன். இங்கிலீஷ் பிக்சருக்கு போமா? ஏன்னா அங்க போய் ஒண்ணும் புரியாட்டா கூட அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வர்றது கௌரவம்னு ரொம்ப பேர் போறாங்க. நம்மள சினிமா வர்ற அதான் வர்றேன்னு சொல்லிட்டேனே, இன்னும் ஏன் நின்னு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர் பார்த்தாரல்லாம். சரி சரி, உங்க அண்ணா வந்துருமா, போய் டிஃபன் காபி எடுத்து வா 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 வா, புறப்படு புறப்படு. மகாராணி சிங்காரமணி ரெடி ஆயாச்சா? டேய், அவ நல்லவ தாண்டா, நீ தாண்டா அவளை கெடுக்கற. இங்க என்ன கேக்குறது, போய் அங்க கேளு. போறதா? நான் ரெடியா இருக்கேன் சொல்லுங்க சார். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த காட்சியை பார்க்கத்தானே நான் இத்தனை நாள் டவுன் கிடந்தேன். இந்த நிலை சம்பந்தம் இல்லாம போயிட்டாங்களே. சும்மாரமா நீ வேற. புறப்படுங்க புறப்படுங்க. எப்படி புறப்படுறது? சினிமா கொட்டாக்காரன் எனக்கு மாமனாரா? சில்க் சட்டையை பார்த்தோம், உள்ள விடுறதுக்கு காசு விடுமா? டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, வர சொல்லுங்க. இங்க குடும்பம் நடக்கிற லட்சணம் தான் ஊரு ஊரா தெரியுமே. இதுல ஜோடியா உட்காந்து சினிமா பாக்கணுமா? கன்றாவி, இன்னொரு நாளைக்கு போலாம். டிரைவர், நம்ம வீட்டு கார் எடு. கண்மணி, கொஞ்சம் உள்ள வந்துட்டு போறியா? எதுக்கு? சும்மா ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டு போறேன். எங்க வீட்டுல ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துறேன். போ, நான் போவேன்னு சொல்ல, வந்து என்னன்னு கேட்டு போடு, ஒரே ஒரு வார்த்தை. டிரைவர் கேவலமா? உனக்கு எல்லாம் இருக்கா பயம்? நீ மட்டும் ஒரு நிமிஷம் பொறுத்து வந்திருந்த, சத சதையா பிச்சு பிச்சு போட்டு தெரியுமா உனக்கு? என்ன செய்யக்கா கொண்டு வா, போ. எதுக்கு? இத்தோட தலைய முழுகிறேன். புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருக்கமா? எம்மாமா, நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே. நான் உங்ககிட்ட சொன்னதை விட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். இனிமே என்னால் அடி வாங்க முடியாது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்தே தீரணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்தை சொல்றேன்? நீ சொல்ற விஷயத்தை நினைக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு. இத பகிரங்கமா செய்யறதுன்னா பயப்படுறீங்களா? பயப்படாமல் முடியுமா கண்மணி? என்னங்க இது, பெண்ணா பிறந்தவ நான் துணிந்து இறங்குறேன்னு சொல்றேன், நீங்க இப்படி நடுங்குறீங்களே? இத பார், நீ என்ன பத்தி யோசிக்க, உன் சந்தோஷத்துக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயார். ஆனா
இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சா என்ன? தெரிய வைப்போம். அவர் சாதாரணமா சம்மதிப்பாரா? சொல்ற விதமா எடுத்து சொன்னா தானா சம்மதிக்கிறாரு. அது சரி. இத கேட்ட உடனே அவர் கோபப்படாம இருந்தாலே பெருசுன்னு நான் நினைக்கிறேன். கோபப்படாம கேட்கக்கூடிய விஷயத்தையா நீங்க சொல்றீங்க? என்ன மாமா? கண்மணியின் வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படணுங்கிற ஆசையே உங்களுக்கு இல்லையா? சம்பத், நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான் எதையும் பேச முடியாம தவிக்கிறேன். என் பொண்ணு சந்தோஷத்துக்காக நான் சகலத்துக்கும் தலையாட்ட முடியுமா? இத பாருப்பா, இதோட முடிஞ்சு போறது இல்ல. அதுக்கப்புறமும் நாம தொடர்ந்து இந்த உலகத்துல வாழணும்ல, அதை மனசுல வச்சுட்டு பேசு. என்ன மாமா, நீங்க கூட உலகம் உலகன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் விவாகரத்தை பத்தியும் மறுமணத்தை பத்தியும் மேடை தவறாம பேசிக்கிட்டு இருக்காங்களே. அடே அப்பா, இந்த காரியத்தை நாம செஞ்சிட்டோம்னா இத பத்தி பேசணும் தாண்டா முதல்ல எடுத்துக்கலாம். மாமா, எந்த விஷயத்தையும் ஆதரிக்கிற கூட்டம் ஒண்ணு எதிர்க்கிற கூட்டம் ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்குது. நாம ஆதரிக்கிற கூட்டத்திலேயே ஒருத்தரா இருப்போமே. என்னமாப்பா இந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் சிந்திக்கிறது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்லம்மா, என் பொண்ணு எப்படி இந்த முடிவுக்கு வந்துருச்சுன்னு நானே ஆச்சரியப்படுறேன். அப்பா, இப்ப நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையா? இத பாருமா, நான் சம்மதிக்கிறதோ வேண்டாமங்கிறதோ இதுவரைக்கும் எனக்கு சரி வரல. அதனால உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. ஆனா இந்த விஷயத்த நான் ஒப்புக்கொள்ளதான் கொஞ்சம் யோசிக்கிறேன், தவிர நிச்சயமா எதிர்க்க மாட்டேன். அது போதும்ப்பா எனக்கு. அப்பா சரி பாதி சக்தம். எனக்கு கண்மணி ஆம்பளைங்க 50 வருஷம் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்தா கூட அந்த உலகம் ஒண்ணும் சொன்னால். ஆனா புண்டாட்டி புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு 3 நாள் பிரிஞ்சிருந்தா போதும். அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், இங்க நின்னா, அங்க நின்னா, ரோட்ல நின்னா, தெருவுல நின்னா, மினுக்குனா, குலுக்குனா, சிரிச்சா அப்படின்னு இந்த உலகத்தையே நிர்தூடி பண்ணிடுவாங்கம்மா. அதுலயே நீ சின்ன சிறுசு. புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்து 3 மாசம் ஆச்சு, இப்படி இருக்கலாமா? அதுலயே நீ படித்த பொண்ணு, நானும் தெரிஞ்சவா, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவா, புருஷன் என்னது அயோக்கித்தனம் பண்ணாலும் கூட நீ பொண்டாட்டியாக வெளியில எப்படி வரலாம்? நீ நடந்துக்கிறவர் மாதிரி நடந்துகிட்டா புருஷன் நாய் மாதிரி பின்னாடி சுத்த மாட்டா. என் பொண்டாட்டி கூட ஆரம்பத்துல ஒரு மாதிரியா இருந்தா, அடிச்ச மிதிச்ச ஒண்ணுமே நடக்கல, அப்புறம் நான் நடந்துக்கிற மாதிரி நடந்துகிட்ட, அப்புறம் அவங்க பின்னாடி நடந்தா, அது மாதிரி நீ என்னடி இது? அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு பாரையா. உங்க லெட்டரையும்
நான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அப்ப நான் போன உடனே மறந்துடுவேன் நினைச்சியா? நாம நினைச்சது சீக்கிரம் நடக்கணுங்கிற ஆசையாக்கு எனக்கு மட்டும் இல்லையா என்ன? நான் வரட்டுமா? அவன் பேசின பேச்சுக்கு அர்த்தம் புரியுதா உனக்கு? உனக்கு தெரிஞ்ச அர்த்தம் தான் சொல்ல கேப்பான். சரியா போச்சு. இந்த உலகத்துல எனக்கு யாருமே விரோதி கிடையாது. நீயேதான் பொறுமையாடுறா பொறுமையாடுறான்னு மட்டும் தட்டி வைக்கிற பாரு. திடீர்னு எனக்கு ஒரு நாளைக்கு அப்படியே வீராவேசம் வந்து அதனால ஏதாவது நடந்து நான் தூக்க மேடைக்கு போனா தான் நீ நிம்மதியா இருக்க போறேன். சரி அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. அப்படி கேளுமா? அப்படி கேளு. நான் கோபிச்சுக்கிட்டு அப்படி நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி வரேன் பாரு. கரெக்டா மகனே, இன்னும் கொஞ்சம் கோபிச்சுக்கடா. கோபிச்சுங்க அப்படி டெவலப் பண்ணி விடு. இனிமே உரிமை யாருடையது?
சொல்ல முடியாது. விட அந்த தலைவன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட இல்லையா? கொலை பண்ணிடு விடு. செத்தாலும் சரி நான் விட முடியாது. விட மாட்டேன். மனுஷனா நீ கரெக்ட்மா கரெக்ட் இனிமே நான் மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு யோகியதை கிடையாது அவர் டாலர் போட்டுக்காமா அதுல என்னுடைய உருவம் இருக்குது அந்த உருவத்தை பார்த்து நான் ஏங்குறேன் துடிக்கிறேன் தவிக்கிறேன் புலம்புறமா என்னடா சொன்னே அவர் சொல்றது உண்மைதா இந்த டாலர்ல ஒருத்தருடைய உருவம் இருக்கு என்ன மாதிரி என்ன நான் பார்த்து பார்த்து அழுதுகிட்டு தான் இருக்கு இப்ப நான் சொல்றேன் உன்னால எப்படி பேச முடியும் அதான் தெரியாது விடியறது குளம் இந்த வீட்டு விட்டு வெளியில போயாகணும் இல்ல உன் பிள்ளைய குளம் வாப்ப நீ பாப்ப நான் எங்க வீட்டுக்கு போறேன் கொஞ்சம் இரமா விடிஞ்சதும் நானே கொண்டு போய் விட்டுடுறேன் தயவு செய்து எனக்காக இப்ப நீ இங்கேயே இரு அட கடவுளே இந்த ஆணையும் பெண்டையும் படிச்சு எதுக்குதான் அவங்களுக்கு புருஷன் புண்டாட்ட ஆகலையோ வணக்கம் சார் வணக்கம் வாங்க உட்காருங்க என்ன விஷயம் விவாகரத்து சம்பந்தமா ஒரு வழக்கு தொடரணும் விவாகரத்தா நீங்க யாரு ரத்து செய்து கொள்ள போறது யாரு மன்னிக்கணும் சார் அதெல்லாம் பிறகு சொல்றேன் விவாகரத்து செய்துக்கிறதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் தேவைப்படும் காரணங்கள் ஆயிரத்தை காட்டினாலும் கருத்து ஒற்றுமை இல்லைங்கிறத நிரூபிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க சார் விவாகரத்து செய்துக்க போறது நான் தான் சார் அதுக்கு உடனே என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க சார் மிஸ்டர் இந்த மாதிரி விஷயத்துல அவசரப்படவே கூடாது எதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துண்டு நல்லா யோசனை செய்து வாங்குறேன் பிறகு பார்க்கலாம் சார் சார் நான் உடைச்சு சொல்றேன் ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே மனசுல உதிச்ச அபிப்பிராயம் சார் இது சிடா சிடா உண்மை யங் ஃப்ரெண்ட் இந்த விவாகரத்தெல்லாம் மேல் நாட்டுல தான் அதிகம் அங்கதான் முதல் முதல் அமலுக்கு வந்தது ஆனா அந்த மேல் நாட்டுல கூட இது போன்ற வழக்குகள்ல எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியாம ஜட்ஜஸ் எல்லாம் திணறா இப்போ மேலும் நம்முடைய நாட்டு தர்மமே வேற புருஷனை காப்பாத்துறதுக்காக தாம் பெத்தெடுத்த பிள்ளையை பலி கொடுத்த பதிவிரதார தலங்கள் தோன்றின புண்ணிய பூமி எந்த காலத்து கதையை இப்ப வந்து சொல்றீங்க சார் என்னுடைய கேஸே வேற எங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படியே கருத்து வேற்றுமை முத்தி போயிருது சார் ஏய் ஏய் மை யங் ஃப்ரெண்ட் யூ ப்ளீஸ் டோன்ட் லிசன் அண்டர்ஸ்டாண்ட் மீ நீங்க ஆத்திரப்படுற அளவுக்கு உங்களுக்குள்ள வேற்றுமை இருக்குதுங்கிறது நிஜமா இருந்தா பிரிஞ்சு போறதுக்கு சட்டத்தின் துணை தானா வேணும் இத்தனை நாள் என்னென்னமோ ஆயிருக்குமே ஆமா இப்ப நீங்க உங்க ஒய்ஃபோட தானே இருக்க ஆமா பாத்தடா பாத்தடா அதுல இருந்தே தெரியலையா அங்க நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பாந்தம் இன்னும் ஒட்டின் இருக்குன்னு இத பாருங்க விவாகரத்தை தவிர வேற வழி இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க வந்து விட்டா அப்புறம் என்ன பிரமாதம் சட்டம் இருக்கு நான் இருக்கேன் கோர்ட் இருக்கு சரத்துல முடிச்சு விடலாம் நல்லா யோசனை பண்ணிடுவோம் என்னமோம்மா எதையோ நினைச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் கடைசியில முடிவு என்னதான் ஆக போகுது முடிவு நல்ல விதமா தான் இருக்கும்ப்பா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கண்மணி ஓ வாங்க வாங்க போன விஷயம் என்னாச்சு என்ன பொறுத்தவரையில எல்லாம் முடிஞ்சாச்சு இப்பதே நீங்க அப்பாவும் பெங்களூருக்கு புறப்பட்டீங்கன்னா மேலதாரத்தோட திரும்பி வரலாம் பின்ன என்னப்பா வாங்கப்பா அப்பா தைரியமா வாங்கப்பா எல்லாம் நல்ல விதமா நடக்கும் வாங்க ஒரு பிட்டாரி பெங்களூர்ல சுத்திக்கிட்டு இருக்காமா ஏ ஏ சுத்தன என்ன என்னவா
தனியா சுத்தலமா புரியுதா என் பிள்ளை ஒருத்தன் ரெக்க கேட்ட கண்ணால பார்த்துட்டு எனக்கு லெட்டர் போட்டிருக்கான் கண்மணியா நினைக்கலாமா நினைச்சு பார்த்தா தாமா புரியும் அன்னைக்கு ராத்திரி நடந்தது இந்த சிகரெட்டுக்கார பையன் வந்து அடிக்கடி இங்க வந்து ரகசியம் பேசுறது நாட்டு வராம அவனுக்கு லெட்டர் வர்றது இத்தனையும் சேர்த்து வச்சு பார்த்தா தாமா இந்த லெட்டர்ல உள்ளது உண்மையா பொய்யான்னு புரியும் முடியாது விருப்பு ஏற்பட்ட அப்புறம் விட்டுட வேண்டியதுதான் எனக்கு உடனடியா விவாகரத்து வேணும் ஓஹோ என்னம்மா இதுக்கு அப்புறமும் வளர்த்துட்டு போன விரும்புறியா எதுக்குப்பா நாம தான் நாளை மறுதனமே எல்லாத்தையும் முடிச்சிடறதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறமே கரெக்ட்மா கரெக்ட் மாப்பிள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத நாளை மறுதினம் நானே முடிச்சு வைக்கிறேன் அது வரையிலும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம அவங்க வேலை அவங்க கவனிங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் மாமா என்னம்மா அவங்க முடிவுக்கு நீங்க கூட கல்யாணிட்டு போறீங்களா என்னம்மா பண்ண சொல்ற பிடிக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது கொஞ்சம் யோசிப்பு மாமா கண்மணிக்கு ஏதோ மூளைக்கோளாறு இல்லைன்னா அவ இப்படி எல்லாம் நடக்கவே மாட்டான் மாமா இத பாருமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கையே பெரும்பகுதி இப்படித்தான் இருக்கு வேண்டான்னு சொன்னவள வலுகட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சான் இது எப்படி இருக்கும் அதோடம்மா எது எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுமோ அதாவது அந்தந்த நேரத்துல நடந்தே தீரும் அதை பத்தி நீ ஒன்னும் குழப்பிக்காத அதுதான் நான் இருக்கிற ஆளு நான் பாத்துருவேன் சும்மா இருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கையே பெரும்பகுதி இப்படித்தான் இருக்கு ஐயோ என்ன சார் எல்லாம் எழுதி முடிச்சாச்சா சட்டப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சு கடைசியா ஒரு வார்த்தைக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்குறேனா என்ன சார் என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க தொழில் முறையில நான் என்னமோ வக்கீல் தான் ஆனா நாலு பெண் குழந்தைகளுக்கு தகப்பனுங்கிற முறையில சொல்றேன் சொல்லுங்க உருப்படியா இருக்கிற ஒரு பொருளை உடைச்சுவிட்டு அப்புறம் அது ஒண்ணு சேரலையேன்னு அவசப்படுறதை விட அந்த பொருளை உடைக்காமலே இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா அடாடாடா என்ன சார் நீங்க அடிப்படையில இருந்து இப்பதான் கதையை ஆரம்பிக்கிறீங்க தெரியாத தரமா உங்ககிட்ட நான் திக்கிக்கிட்டேன் சார் ராகவா இந்த தோஷம் என்ன சேராம இருக்கட்டும் இந்த இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு நாளைக்கு 11 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்து சார் மிஸ்டர் லோகநாதன் இந்த விஷயம் கோர்ட்டு வர போய் தான் தீரணுமா பொண்ணு நம்ம பொண்ணா இருக்கிறதுனால இதையே நல்ல விதமா எடுத்து சொல்லி அழகா முடிச்சலாமே இந்த விஷயத்தை செய்ய சட்டம் அனுமதிக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க விவாகரத்துக்கு நாள் குறிச்சத நீங்க வரமா ஓஹோ அத்தையை வந்துருட்டோம் எல்லாரும் சேர்ந்தே போ அத்தைக்கும் சொத்தைக்கும் இது என்ன வேலை மரியாதையா புறப்படுறியா இல்ல கழுத்த பிடிச்சு நான் தள்ளட்டுமா அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம் நானே போறேன் இல்லை இப்போ நாம விவாகரத்து செய்துக்கத்தான் போறோம் கோர்ட்ல தீர்ப்பு சொன்ன அடுத்த கணம் உன்னை நான் திரும்பி பார்த்தா கூட குற்றம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ ஆனா இடையில் இருக்கிற அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் உன்னை என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறனா இத்தனை நாளா இந்த வீட்டை நரகமாக்கிக்கிட்டு இருந்தையே என் தாயையும் விதவ தங்கையும் தவியா தவிக்க வச்சையே கூறலாம் எனக்கு கேவலப்படுத்திய உள்ளத்தை சல்லட கண்களா துளச்சி வச்சிருக்கிறையே அந்த படிக்கெல்லாம் பழி வாங்காம உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன் அடிச்சு இம்சிக்க போறீங்களா அடிப்பட்டு அடிப்பட்டு என் உடம்பெல்லாம் மறந்து போச்சு இன்னுமா உங்க கையில வலுவருக்கு கொஞ்சம் இருங்க
உத்தரவதை செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா இத கொண்டு நிறைவேற்றிக்கங்க. ஆனா ஒண்ணு, அதுக்கு முன்னால நான் கேக்குற ரெண்டு ஒரு கேள்விகளுக்கு தயவு செய்து பதில் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறத நிறைவேற்றிக்கங்க. என்ன கேட்க போற? புருஷன் விருப்பத்துக்கு புறம்பா என்ன போல ஒருத்தி ஏறுக்கு மாறா நடந்துகிட்டு இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உனக்குத்தான் என்ன கண்டாலே பிடிக்கலையே, காரணம் வேறையா? ஏன், நீங்க என்ன அழகில்லாதவரா, தீராத நோயாளியா, இல்ல கிழவரா? விளக்கமாக சொல்றேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த தேதி வரைக்கும் நமக்குள்ள எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அந்த வகையிலும் நான் உங்களை வெறுக்கவோ அலட்சியப்படுத்தவோ சந்தர்ப்பம் ஏற்பட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே என்ன பிடிக்கலன்னு சொன்னவளாக்கே? சொன்னேன். நாடகத்தை பாதியில இருந்து ஆரம்பிச்சா பாக்குறவங்களுக்கு புரியுமா இல்ல ஒப்புக்கொள்ளுவாங்களா? நாடகமா? நாடகம்தான். நான் நடத்தியது அத்தனையும் நாடகம்தான். கல்யாணத்துக்கு முன்னால காரணம் இல்லாம ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை இங்க ஓடி வருவது. அது அன்னத்தை பார்க்க மட்டுமல்ல, முதல் சந்திப்பிலேயே என் உள்ளத்தில் குடி புகுந்து விட்ட உங்களை பார்க்கத்தானே நான் ஓடி ஓடி வந்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நினைவு இருக்கா? ஒரு நாள் நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் முதுகு தேய்ச்சு விடுறதுக்கு வந்தனே. இதயத்துல அன்பில்லாத எந்த பெண்ணுக்காவது அந்த காரியத்தை செய்யறதுக்கு மனம் வருமா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் உயிரை விட உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன். என் இளம உணர்ச்சிகளை எல்லாம் கனவா நினைச்சு நான் காலம் கடத்திக்கிட்டு இருக்கு. எதுக்காக? எதுக்காகவா? ஒரு இளம் பெண்ணுக்கு அந்த உணர்ச்சி தலையெடுக்க கூடாதுங்கிறதுக்காக. அதை புரிஞ்சுக்கிற சரி உங்களுக்கு மட்டுமல்ல உங்க ஆண் வர்க்கத்துக்கே அது கிடையாது. நீங்க அண்ணத்தோட பிறந்திருக்கீங்களே தவிர அவ கூடவே வளர்ந்துகிட்டு இருக்கிறவன்னா அவளுடைய உள்ள என்னங்கிறது எனக்குத்தான் தெரியும். அவளுடைய இளம கனவுகள் என்ன, அசைகள் என்ன, கணவனோடு எப்படி எப்படி எல்லாம் வாழனோடும் மனக்கோட்டை கட்டியிருக்கு நிறைவேற. மனப்பெண்ணான மறுநாளே அவன் விதவி ஆயி உலகத்தின் இன்பத்தை உணர துடி துடிக்கும் அந்த உள்ளத்தை, கணவன் உறவுக்காக ஏங்கி தவிதவிக்கும் மாசு மறுவற்ற இளமையை, விவாக கங்கணம் கழட்டும் முன்னரே மாங்கல்யம் இழந்த 16 வயது விதவையை, அதிலும் உங்கள் தங்கை பக்கத்திலேயே வெற்றிக்கிட்டு என்னோட கொஞ்சம் குலாவணும்னு துடிச்சிங்களே, உங்களுக்கு இதயத்தை வைக்க ஆண்டவன் மறந்துட்டானா? பசி கொண்டவன் பக்கத்தில் அறுசுவை உணவை சாப்பிட்டான், பசி கொண்டவன் வயிறு பத்தி எரியாதா? சுகமான இந்தர வாழ்க்கை நடத்தினால் அதை காணும் போது அன்னத்தில் உள்ளம் ஏங்காதா? சூறாவளி வேகத்தில் தீறி வரும் அவளுடைய இளமை உணர்ச்சிகள் அவளை சுட்டு பொசுக்காதா? அவளுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. மாண்டு போன அவள் கணவனை பற்றிய நினைவே அவளுக்கு தலையெடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஏன் மனசாட்சிக்கு விரோதமா இந்த நாடகத்தை நடத்துறேன். நான் நடந்துகிட்டது தவறா? எங்கிட்ட உங்களுக்கு விவாகரத்து வேணுமா? இது நாடகம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு இருப்பேன். உங்ககிட்டயா? நீங்க தான் எதையும் உடைச்சு பேசுறவருன்னு உலகம் தெரிஞ்ச விஷயமாச்சு. என் கணவருக்கு உள்ளொண்ணு வச்சு புறம் ஒண்ணு பேச தெரியாது. அது குழந்த மனம், அந்த தூய உள்ளத்திலே கபடு சூதுக்கு இடம் இல்லைங்கிறத புரிஞ்சுகிட்டதுனால தானே தனிமையிலேயே இந்த நாடகத்தை நடத்துறேன். உங்களை நான் புரிஞ்சுகிட்டது தப்பா? கண்மணி, போதுமா? நீ நடத்தின நாடகம் உன்னை நாங்க யாருமே சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு முன்னால் உணர்ச்சி இல்லாத மரக்கட்டுகளா வாழ்ந்துட்டோம். உன்னை அதுக்குள்ள ஏன் என்ன பாராட்டுறீங்க? என்ன பத்தி நீங்க என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எவ்வளவு சீக்கிரம் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டீங்க? இந்த டாலர்ல யாருடைய உருவத்தையே வச்சு அழுதுகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க. டாலர்ல மட்டுமல்ல என் இதயத்திலையும் இந்த உருவத்தை தானே நான் பதிச்சு வச்சிருக்கேன். அத்தை, இவரை பத்தி என்ன பத்தி நீங்கெல்லாம் ஒரு மாதிரி நினைச்சீங்க, அது எனக்கு புரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், இவர் எனக்கு தாய் வழியில நெருங்கின சொந்தக்காரர். இவர் இவருடைய மனைவி, இவர் இவருக்கு தம்பி. நான் இவரோட அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசினதும், இவரோட சேர்ந்து நான் பெங்களூர் போனதும் என்னுடைய புனிதமான கருத்துக்கு இவங்களை இணங்க வைக்கிறதுக்கு தான். அது என்ன கருத்து தெரியுமா? நம்ம அன்னத்தை
இவருடைய தம்பிக்கு மறுமணம் செய்து வைக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் தான். மறுமணமா? மகளுக்கு மறுமணமா? எனக்கா? என்னப்பா இது? நான் கனவுல எதிர்பார்க்காத எதிர்ப்பு, நான் நினைக்காத இடத்துல இருந்து புறப்படுது. இது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன் அம்மா. எப்படிங்க நடக்கும்? இதுக்குதான் எங்க கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லாம இங்க அழைச்சிட்டு வந்தீங்களா? அங்க என்னமோ நினைச்சுல வந்துட்டான். இது என்ன கொடுமை? விதவைக்கு மறுமணமா? மறுமணம் ஏன் நிக்கிறீங்க? வாங்கடி போலாம். அம்மா பெரிய மனுஷங்களா, கொஞ்சம் நில்லுங்க. 3 மாசம் என் புருஷனை விட்டு நான் பிறந்த வீட்டுல வந்து இருந்தப்ப ஊரையே திரட்டிக்கிட்டு எனக்கு புத்திமதி சொல்ல வந்தவங்க நீங்க தானே? என்ன சொன்னீங்க நினைவிருக்கா? புருஷன் மனைவியை விட்டு 50 வருஷம் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி புருஷனை விட்டு 3 நாள் தனிச்சிருந்தாலும் பழி வந்து சேரும், அதுலயும் உன் வயசு பொண்ணுங்க தனிமையா இருக்கலாமான்னு அழுத்தம் திருத்தமா பேசுனீங்களே, அப்படியெல்லாம் உபதேசம் செய்த நீங்க தானா? இந்த 16 வயசு பொண்ணு காலமெல்லாம் தனிமையா தான் இருக்கணும்னு நியாயம் சொல்ல வந்திருக்கீங்க. இது என்ன நியாயமோ உலகமே, இது என்ன நியாயமோ? ஏன் எல்லாரும் பேசாம நிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. இந்த பொண்ணு இப்படித்தான் இருந்து தீரணுமா? கண்மணி, இவங்க அத்தனை பேர் சம்மதிச்சாலும் சரி, எனக்கு இதுல சம்மதமே இல்லை. சம்மதம் இல்லை? இல்லை. ஏன்? என் முகத்தை பார்த்து பேசு. உனக்கு அந்த ஏக்கமே வரக்கூடாதுங்கிற சிறு காரணத்துக்காக என் கைப்பிடித்த கற்பகத்தையே நான் விரோதிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நினைச்சு பார்த்து பதில் சொல்லு. கண்மணி, அந்த தியாகத்தை நான் நினைக்காம இல்லை. இறந்து போன உன் கண்ணனை நினைச்சு எக்காலம் பூராவும் நிம்மதியா இருந்துடுவேன். அம்மா, அண்ணன் என்னம்மா சொன்ன? இறந்து போனவனை பெத்தவம்மா நான், 20 வருஷ காலம் அவனை வளர்த்தவம்மா நான், அவனோடு பிறந்து வளர்ந்த ரத்த கலப்புள்ளவம்மா கண்மணி. எங்க ரெண்டு பேருக்கு இல்லாத பாசமும் நினைவுமா? அவனோடு ஒரு நாள் கூட வாழாத உனக்கு இருக்க முடியும்? அம்மா, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, இது ஒத்துக்க வேண்டாம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களுமா இப்படி பேசுறீங்க? ஒருத்தி ஒருத்தனோட வாழணுங்கிறது தானே நம்ம பண்பாடு. நாங்களும் அதைத்தானம்மா சொல்றோம். ஒருவனோடு வாழ கொடுத்து வைக்காத உங்க பொண்ணு ஒருத்தனோடு வாழட்டும்னு தான் சொல்றோம். அம்மா, எனக்கு இதுல சம்மதமே இல்லை. அப்பா வாங்கப்பா, போலாம். நீங்க புறப்படுங்கப்பா, புறப்படுங்க. என்னம்மா? அவன் மறந்துட்டாப்பா. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், நீ அழுதா நான் அழுவேன். நீ இறந்து போவேன்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாலேயே நான் போயிட வேண்டியன்னு அவளுக்கு வாக்குறுதி கொடுத்தப்பா. அப்பா, அவ தனக்கு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லலப்பா, எனக்கும் சேர்த்து வேண்டாங்கிறாப்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்லை. அவ கணவன் இறந்து விதவியா இருக்கா, எனக்கு எனக்கு கணவன் இருந்தும் இருந்தும் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ வாழணும் கண்மணி, நீ வாழணும். அண்ணு, அண்ணு, உன்னை வாழ வைக்கதான் நீ நான் எல்லாருக்கிட்டையுமே கெட்ட பேர் எடுத்துக்கிட்டேன். ஏய், நீ வாழணும். நீ வாழறத நான் பார்க்கணும். பிடிமா போடு. ஏமா தயங்குற அம்மா, அண்ணா, அண்ணா, உண்மையை சொல்றமா, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா கண்மணி, நான் உடச்சு சொல்றேன்.